ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் தான் காட்ட போகிறேன். இது வந்து மீஷோவில் வாங்கினேன். என்னடா டப்பா ரொம்ப பெருசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு ஸ்டாண்டும் சிலிண்டர் ட்ராலியும் தான் நான் வாங்கினது. ஸ்டீலில் தான் வந்திருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, சிலிண்டர் ட்ராலி ஒன்று வாங்கணும்னு. ஸோ வாங்கிட்டேன். இது ரெண்டும் சேர்த்து 370 மீஷோவில் வாங்கினேன். ரொம்ப வந்து கொஞ்சம் வெண்டாகிற மாதிரி தான் இருக்குது. மெட்டீரியல் ஓகேன்னு சொல்லலாம். வீல் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ வெயிட்டெல்லாம் நல்லா தாங்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்டாண்ட் வந்து அதில் பார்க்கறதுக்கு எதுவும் ரொம்ப அகலமாக பெருசாக இருந்தது. இதில் வந்து சின்னதாக தெரியுது, பட் பரவாயில்ல, ஓகே. ஏன்னா வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து ஒரு ஓரமாக வந்து உங்களுக்கு காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு செவுத்தில் மாட்டுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆணி அடிச்சுட்டு செவுத்தில் மாட்டிக்கலாம். தோசைக்கல், சப்பாத்தி கல் இதெல்லாம் வந்து வச்சுட்டு இங்கே வந்து அந்த ரோலிங் பின் இருக்கு இல்லைங்களா, சப்பாத்திக்கு உருட்டுற கட்டையை வந்து இங்கே வச்சுக்கலாம். கீழே இப்படி கொடுத்துருக்கதால ஸோ ரெண்டு பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே இடத்துல வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஸ்டாண்ட் மாதிரியும் வைக்கலாம், நீங்கள் ஹேங்கிங்லேயும் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ 370 வர்த்துன்னு தான் எனக்கு தோணுது. பட் சிலிண்டர் ட்ராலி வந்து எந்த அளவுக்கு வர்த்துன்னு அது சொல்ல தெரியல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.